ட்ரிபிள் ஆர் படத்தில் ராம் சரண் அப்புறம் ஜூனியர் என்டிஆர்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹீரோ நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் எடுத்துனே ஒரு சாங் வரும். அந்த சாங்கில் ஒரே ரோட்டில் ரெண்டு பேரும், ஒருத்தர் வந்து ராம் சரண் வந்து குதிரையில் வருவார், இன்னொருத்தர் ஜூனியர் என்டிஆர் வந்து புல்லட் பைக்கில் வருவார். இது எப்போ நடக்குதுன்னா 1920 அவர் ஜூனியர் என்டிஆர் ஓடிட்டு வருது பார்த்தீங்கன்னா 1920 கண்டுபிடிக்கப்பட்ட பைக்கு. ஸோ அந்த பைக்கு நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 செகண்டுக்கு மட்டும்தான் அந்த பைக்கில் அவர் ட்ராவல் ஆவார். உடனே பைக்கு ஒரு டர்ன் ஆகும், அந்த டர்ன் அப்போ அந்த பைக்கை மாற்றிருப்பாங்க. அதாவது இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கிளாசிக் 350 புல்லட் அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஹெட்லைட் டோர் சைஸு, அதுக்கப்புறம் அந்த டிஸ்பிளே பாக்ஸு, அதுக்கப்புறம் அந்த சேக்கப் சேர், அதாவது வண்டியை மாற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய புல்லட்லேயே 1920 வந்த புல்லட்லேயே மறுபடியும் ட்ராவல் ஆகாமல் கட்டுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்டு முடியறதுக்கு ஒரு 15 செகண்டுக்கு முன்னால் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கிளாசிக் 350 மிலிட்ரி கலர் வண்டியை அப்படியே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதையும் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ இருக்கிற புல்லட் தான். இந்த சீன் நடக்கிறது பார்த்தீங்கன்னா 1920, ஆனால் கிளாசிக் 350 அப்படிங்கிற ஒரு வண்டி கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா 2008. ஸோ இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. ஹீரோ வந்து ஒரே வண்டியை மட்டும்தான் கண்டினியூஸாக ஓட்டுற மாதிரி காட்டியிருப்பாங்க, ஆனால் இதில் வந்து 3 வண்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க.